அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் விருச்சகம் ராசிக்கு எப்பதான் விடிவு காலம் பிறக்கும், ஏழரை சனி முடிந்தும் இன்னும் நல்ல நேரம் பிறக்கவில்லையா என்ற கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி தான் நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. இன்று வரை பல பயிற்சிகள் முடிந்து விட்டது. குரு பயிற்சி முடிஞ்சாச்சு, சனி பயிற்சி முடிஞ்சாச்சு. ஆனால் நமக்கு எந்த பயிற்சியும் வரவில்லை என்ற கவலையும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கேள்வியும் பயமும் உங்கள் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 7.5 வருஷம் சனி பகவான் கொடுத்த மிகப்பெரிய கடினமான கஷ்டங்கள் முக்கிய காரணம். இப்போது ஏன் வந்து இந்த மாதிரி வந்து 7.5 சனி முடிஞ்சிச்சு, எல்லா ஜோசிக்காரும் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் நல்லா இல்லையே அப்படின்னா, எல்லா ஜோசிக்காரங்களும் இந்த பொது வீடியோக்களில் சொல்லக்கூடிய பலன்கள் அது முழுக்க முழுக்க கோச்சார பலன்கள் மட்டுமே. கோச்சார பலன்கள் ஒரு 25% மட்டுமே நடைபெறக்கூடியவை. மேலும் லக்னம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் ராசியை மட்டுமே நாம் கருத்தில் கொண்டு நாம் சொல்லிட்டுருக்குறோம். இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னாக்க அதில் லான் போட்டிருக்கோம். விருச்சக ராசியாக இருந்தாலையும் லக்னம் உங்களுக்கு கடக லக்னமாக இருக்கலாம், அல்லது சிம்ம லக்னமாக இருக்கலாம். சில பேருக்கு விருச்சக லக்னமாகவே கூட இருக்கும், சில பேருக்கு மேஷ லக்னம், இது மாதிரி லக்னங்கள் மாறி இருக்கும். இந்த லக்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாறி இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுக்திகள் இருக்கும். அந்தந்த தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் நல்ல பலனா கெட்ட பலனா என்பது முடிவு செய்யப்படும். இன்னொன்று இருக்குது. இப்போது விருச்சக லக்னமே எடுத்துக்கிட்டால் கூட, நீங்கள் விருச்சக லக்னம், விருச்சக ராசி அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஆட்சி, செவ்வாய் வந்து லக்னாதிபதி, அவர் நல்லது செய்வார். அடுத்தது குரு பகவான், குரு வந்து நல்லது செய்வார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல செய்யக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கனாக்க சந்திரன் ஓரளவுக்கு நல்லது செய்வார். 9ஆம் அதிபதியாக வராரு. ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் நன்மையும் தீமையும் கலந்த பலனை செய்வார். சூரியன் நல்ல கிரகம், நல்லது செய்வார். மற்ற கிரகங்கள்லாம் கெட்டது செய்வாரா அப்படின்னா அது கெட்ட பலனும் தரும், நல்ல பலனும் தரும். எப்படி அப்படின்றால், இப்போது விருச்சக லக்னமாகவே இருக்குது, உங்களுக்கு குரு தசை நடக்குது. உங்கள் லக்னத்துக்கு ஒரு அவயோகின்னு இருப்பாங்க. இந்த அவயோகியோட நட்சத்திரத்தில் குரு உக்காந்துட்டார்னு வச்சிங்களேன், அந்த குரு தசையை உங்களுக்கு வாழ்க்கையை வெறுக்க வைக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் ஏற்படும். அதே அட்டமாதிபதி புதனோட தசை நடக்குது. ஆனால் புதன் 5-9க்கு உரிய கிரகத்தோட நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு, அல்லது யோகியோட நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு வச்சிங்க. இப்போது அந்த அட்டமாதிபதி தசை நாம் முடிவு பண்ணாக அது வந்து நல்ல விஷயத்தை, பல விஷயத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம், நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கோம். இப்போது நம்மளுடைய ஜாதகம் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்றது புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி, முக்கியமாக வந்து கிரகங்களுடைய ஸ்தான பலம், கிரகங்கள் வாங்கிய நட்சத்திர சாரம், யோகி அவயோகி, திதிசூன்யம் நட்சத்திரம், விசசூன்ய ராசிகள், பல விஷயத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணும் மொத்தம் ஒருத்தரோட ஜாதகத்தில் உண்மையான பலன்களை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். பொது பலன்களாக நாம் வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்குது அல்ல நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்க அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், சில நேரத்தில் மேட்ச் ஆகாது. ஆக இப்போ விருச்சக லக்னம், விருச்சக ராசின்னா ஓரளவுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அது மேட்ச் ஆகும். இல்லை நீங்கள் வேறு லக்னமாக இருந்தீங்க அப்படின்னாக்க இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு 50% அளவிற்கு தான் மேட்ச் ஆகும். இப்போது உங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இப்போ எப்போ தான் இந்த டைட்டிலுக்கு வருவோம், எப்போ தான் இந்த பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னா, பணம் வந்து எப்போ வரும்? அதாவது நீங்கள் எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்ருக்கிறீங்க, தொழில் ஆரம்பிச்சிங்க, கடன் பிரச்சனைக்காக வேலைக்கு போனீங்க, வேலையும் செஞ்சாச்சு, போதிய ஊதியம் வரவில்லை, கடினமான பணிகள் மட்டும்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அலைச்சல் அதிகமாக இருக்குது,
குடும்பத்துலேயும் எடுக்கிற முயற்சியெல்லாம் தடைகளாக இருக்குது. திருமண முயற்சியிலும் தடைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. சனி பெயர்ச்சிக்கு பிறகு வந்து ஜோசியர் சொன்னார் மேரேஜ் ஆகிடும்னு, ஆனால் இன்னும் வரனே எதுவுமே அமையலை. இப்படி பல பிரச்சனைகள் குடும்பத்திலையும், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவாக இருக்குது. சனி பெயர்ச்சிக்கு பிறகு இந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொன்னார், ஆனால் இன்னும் சண்டை பிடிச்சின்னு தான் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் சொல்லலாம். இதெல்லாம் எப்போ ஸ்டாப் ஆகும், எப்போ நல்ல ஒரு சுபிட்சமான சூழ்நிலை ஏற்படும் என்றால், இதை வந்து பொது பலனாக நீங்கள் எடுத்துக்குங்க. ஏன்னா இது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சு நான் சொல்லலை. இண்டிவிஜுவல் ஜாதகத்தை சொன்னால் அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறும் பலன்கள் உங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி. இப்போ பொது பலனாக பார்க்கும்போது இந்த குரு வந்து அதிசார பெயர்ச்சி, ஏப்ரல் 6ஆம் தேதி கும்பத்திற்கு போகிறார். இந்த டைமில் நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கான பணம் வந்து உங்கள் கைக்கு ஓரளவுக்கு வரும். 4ஆம் பாவகத்தில் குரு இருக்கிறது வந்து சொத்துக்களோ வீடு வாகனம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல் அவற்றின் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு வாங்குவதற்கான ஒரு வசதியும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். அதை வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா இருந்த தடைகள் விலகும், அதுதான் மேட்ரு. நீங்கள் சொத்து வாங்கணும்னு பிளானோடு பணத்தோடு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான தடைகள் நீங்கி நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது உங்களுக்கு வந்து வாங்கக்கூடிய அளவிற்கு பணமோ கடனோ எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கடன் கூட கிடைக்கும், கடன் வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கல்வி கற்பவர்களாக இருந்தால் இப்போ கல்வியில் தடை ஏற்பட்டிருந்த கல்வி முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அதே போல் தாயின் உடல்நிலை, தாயார் வழியில் ஆதரவுலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தன்னுடைய சுகம் வந்து கெட்டு உடல்நிலை பாதிப்போடு இருக்கிறவங்க வந்து அப்போ வந்து நல்ல மருத்துவம் பெற்று உடல்நிலை பாதிப்பிலிருந்து மீள்வார்கள். நிறைய விஷயம் இப்படி வந்து ஏறத்தாழ வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து பொது பலனாக சொல்லப்போனாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுவும் குறிப்பாக விருச்சக லக்னமாகவும் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு 75% நல்லாவே இருக்குது. ஸோ உங்கள் பிரச்சனைகள் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் இந்த பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு ஏற்றப்படியில் ஏறுவீர்கள் என்று நம்புகிறேன். இதற்கு தனிப்பட்ட ஜாதகத்திலும் உங்களுக்கு நல்ல யோகியோட தசாபக்திகள் அல்லது கேந்திராதிபதி அல்லது திரிகோணாதிபதியோட தசாபக்திகள், அவர்கள் நட்சத்திரம் சாரம் பெற்ற கிரகத்தின் தசாபக்திகள் நடந்தால் இன்னும் 100% உங்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் இருக்கிறது, நல்லதொரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்று சொல்லலாம். உங்களுக்கு அவயோகி தசாபக்திகளோ அல்லது அவயோகி நட்சத்திரம் பெற்ற தசாபக்திகள் நடந்தால் கஷ்டங்கள் இப்போதைக்கு இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதை எப்படி டாலரேட் பண்ணுறது என்பதை பற்றி நான் ஒரு சூட்சம வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். விருச்சக ராசி விருச்சக லக்னத்துக்கு வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய சூட்சமங்கள் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அதை முறையாக பயன்படுத்தினால் நிச்சயமாக வெற்றியை கிடைக்கும் அல்லது பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதக பலன்கள் பார்ப்பதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.